வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு தேசிய அரசியலில் பலராலும் எல்லா சேனலையும் வாதித்து கொண்டிருக்கிறது பீகார் அரசியல். பீகாரில் ஆண்டு கொண்டிருந்த நிதிஷ்குமார் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராஷ்ட்ரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட 160 எம்எல்ஏக்கள் தனக்கு ஆதரவு இருக்கிறதா சொல்லி புதிய ஆட்சி அமைக்க கவர்னர்கிட்ட உரிமை கோரியிருக்கார். நாளைக்கு 8வது தடவையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். பிஜேபி எல்லா ஸ்டேட்லேயும், அதாவது மேகாலயா, மணிப்பூர், கோவா, இப்போ மகாராஷ்டிரா, இப்படி பல இடங்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சியை உடைச்சி அவர்கள் தனி அணியாக எம்எல்ஏக்கெல்லாம் போவாங்க. பிறகு பாஜகவே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும், அவர்கள் சார்பாக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும், இல்லைனா பாஜகவே ஆட்சி அமைக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே பாஜக எல்லா கட்சியும் உடைச்சிட்டு இருக்காங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா ஸ்டேட்லேயும் கொள்ளைப்புற வழியாக ஆட்சியை பண்ணுறாங்க அப்படின்னு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனாலும் பாஜக இருக்கனால ஒத்துக்கவே மாட்டாங்க, நாங்கள் ஜனநாயக வழியில் தான் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகாரில் அந்த கணக்கு எப்படி தப்புச்சு? ஏற்கனவே பீகாரில் இப்போ இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் பிஜேபி அவர்களும் கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்குது. நிதிஷ்குமாருக்கு 45 சீட்டு தான் அங்கே இருக்குது. அதை விட அதிகமான எண்ணிக்கையில் உள்ள பாஜக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி. ஆனாலும் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தால் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். 45 பேர் தான் ஆனால் முதலமைச்சர். இதனால் என்ன சிக்கல் வந்ததுன்னா, சபாநாயகர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நிதிஷ்குமார் வந்துட்டார். ஒரு 16 பாஜக அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்கள் நிதிஷ்குமார் சொல்கிறத கேட்கறதில்ல, முதலமைச்சரை மரியாதையை கொடுக்கறது இல்லைங்கிற பிரச்சனை கடந்த ஒரு வருஷமாக இதுதான் பிரச்சனை. இது அப்படியே ஓடிட்டு தான் இருந்தது. இந்த நேரத்தில் ஒன்று ஞாபகப்படுத்துகிறோம், வரலாறு மீண்டும் திரும்புங்கிறது ஒவ்வொன்றும் ஒரு உதாரணம். நீங்கள் அதிகப்படியான எம்எல்ஏக்களை வைத்துக்கிட்டு கூட்டணி ஆட்சி உள்ள ஒரு கட்சி வரும்போது நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் அப்போவே சிக்கல், எப்பயும் கழட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. இது ரொம்ப சிக்கல். ஏன்னா 45 எம்எல்ஏக்கள் உள்ள ஒருத்தர் முதலமைச்சர், 70-77 சீட் உள்ள பிஜேபி துணை முதல்வராகவும் அமைச்சரவையிலையும் பங்கு வர்றது அங்கே இருக்கவங்க யாருமே, பிஜேபியில் இருக்கவங்க யாருமே விரும்பலை. எப்படியாவது நிதிஷ்குமாரை பிரச்சனை கொடுக்கணும்னு அவங்க ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் சொல்கிறேன், இதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், அகில இந்திய ரீதியில் சந்திரசேகர் பிரதமராக இருக்கும்போது ராஜீவ்காந்தி வெளியில் இருந்து ஆதரவு தரார். ராஜீவ்காந்தி அவருக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இங்கே இருக்க திமுக கவர்மெண்ட் கலைச்சது சந்திரசேகர், அதுக்கு காரணமே ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா வலிமை இல்லாத எம்எல்ஏக்கள் குறைவாக இருக்க ஒருத்தர் முதலமைச்சர் ஆனால் அந்த வலுவாக இருக்கிற கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இன்றைக்கி நேரத்தில் பல வருடங்களாக இருக்குது. அதுக்கு பீகாரும் விதிவிலக்கில்லை. ஆனாலும் பாஜகவுடைய அஜெண்டா நமக்கு தெரியும். பாஜக எப்பயுமே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே முதல்ல ஒற்றை இறக்கத்தில் போவாங்க, ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க, அப்புறம் அந்த கட்சியை விட வேகமாக வளர்ந்துருவாங்க. அதுக்கு மகாராஷ்டிரா ஒரு உதாரணம். உங்களுக்கு தெரியும், சிவசேனாவோட கூட்டணி வச்சு சிவசேனாவோடைய இன்றைக்கி அதிக எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க. அதே போல் உத்தரப்பிரதேசம், மாயாவதியும் பிஜேபியும் சேர்த்து தான் கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. முதல் 2.5 வருஷம் மாயாவதி, அடுத்த 2.5 வருஷம் பிஜேபின்னாங்க. 2.5 வருஷம் மாயாவதி ஆண்டுட்டு அதுக்கப்புறம் பிஜேபிக்கு அந்த வாய்ப்பே கொடுக்காம விட்டுட்டாங்க. அதனால் அதிலிருந்து இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் நம்பர் 1 பிஜேபி தான். யோகி ஆதித்யநாத் 2வது தடவையாக முதலமைச்சராகிருக்கார். இது ஒரு வரலாறு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகாரில் இப்போ என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே லல்லு பிரசாத் யாதவுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அங்கே வலுவாக இருந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தில் அவர் மாட்டுத்தீவன வழக்கில் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வரும்போது அவங்க மனைவி ராப்ரி தேவி அவங்க முதலமைச்சராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வர தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் ஐக்கிய ஜனதாதளம், சரத் யாதவ் தலைவராக இருந்தார்ல ஐக்கிய ஜனதாதளம், ராம்விலாஸ் பாஸ்வான், பிஜேபி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சு அந்த எலெக்ஷனில் நின்று நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார். 8 வருடங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்த இந்த கவர்மெண்ட்டில் திடீர்னு மோடி அவர்கள் பிஜேபியுடைய தலைவராகிறாரு. மோடி தலைவராவதை ஏற்றுக்கொள்ளாத ஸ்டேட் நிறையா இருக்குது. அதில் நிதிஷ்குமார் ஒருத்தர். அவர் பர்சனலாகவே மோடி அவர்கள் பிரதமர் கேண்டிடேட்டாக இருந்தால் நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளில போகிறோன்னு கூட்டணி விட்டு வெளில வர்றார். கூட்டணி விட்டு வெளியில் மறுபடியும் பீகாரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்த ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தை எதிர்த்து நின்று வந்தாரோ அதே ராஷ்ட்ரிய ஜனதாதளம், அதாவது லல்லு பிரசாத் யாதவ் ஜெயிலில் இருக்கிறதுனால அவங்க பையன் தேஜஸ்வி யாதவ் அவரோடையும் காங்கிரஸ் இவங்களோட கூட்டணி போட்டு நிதிஷ்குமார் நிற்கிறார். நிதிஷ்குமார் நின்ன உடனே பெரிய வெற்றி கிடைக்கிது நிதிஷ்குமாருக்கு. போன தடவை அப்போ இந்த தடவை இவர் நம்ம நிதிஷ்குமார் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு கவர்மெண்ட். நடுவுல வந்து ஊழல் வழக்கு கால்நடை தீவிர ஊழல் வழக்குல தேஜஸ்வி யாதவுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் விட்டுட்டு நிதிஷ்குமார் வெளியில வரார். கூட்டணி உடையுது. அப்போ வந்து நிதிஷ்குமாரை காப்பாற்றுறது பாஜக ஆதரவோடு இதுக்கு முந்தின பீரியடில் கவர்மெண்ட்டை நடத்திட்டார் நிதிஷ்குமார். அப்போவே பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் பாஜக இணைந்தது வந்து அந்த தொண்டர்கள் பெரும்பாலான தொண்டர்களுக்கு பிடிக்காதனால ஒரு நீர்கூர்த்த நெருப்பதாக இருந்து அப்பயே இந்த பிரச்சனைலாம் இருந்துட்டு தான் இருந்தது. இருந்தாலும் ராஷ்ட்ரிய ஜனதா எதிர்க்கட்சி வரிசையிலேருந்து கொஞ்சம் சிறப்பாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று நிதிஷ்குமாருக்குன்னு இருக்க தனிப்பட்ட ஆளுமை, ஏன்னா அந்த கள்ளச்சாராயத்தை ஒழித்தது, வேலையின்மையை ஒழித்தது, ரோடு போட்டது, இப்படி வந்து அவருடைய ஆட்சியில் வந்து ஓரளவுக்கு நிறைய நல்ல காரியம் பண்ணாது. தொடர்ந்து அவர் வந்து ஒரு நல்ல மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு முதலமைச்சர்னே சொல்லலாம். எங்களுக்கு போய் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஏற்கனவே இருந்த ஆட்சிக்கும் இப்போ இருக்க ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம். அந்த அளவுக்கு சிறப்பாக தான் பணியாற்றிட்டு இருந்தார் நிதிஷ்குமார். பிஜேபி சப்போர்ட்டோட நிதிஷ்குமார் ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ நடந்த தேர்தலில் என்ன பண்ணுறாரு, பிஜேபி நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் ஒரு அணி, லலு பிரசாத் யாதவ் மற்றவங்களாம் ஒரு அணி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திருப்பமாக எல்லாரும் சொன்னாங்க ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஆட்சி அமைக்க போகுதுன்னு. ஆனால் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் தனிப்பெரும் கட்சியாக இருந்தது, 85 சீட் வச்சுருக்காங்க. ஆனாலும் ஆட்சி அமைக்க முடியல. ஏன்னா வந்து காங்கிரஸுக்கு ஒரு 19 இருக்குது, அப்புறம் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்தாலும் அந்த எண்ணிக்கை வராது, 160 கிட்ட எண்ணிக்கை வேணும் உங்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமார் வெறும் 45 தான், ஐக்கிய ஜனதாதளம் வெறும் 45 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க, பாஜக 77 சீட்டு, பாஜக தான் பெரிய எண்ணிக்கையில். ஆனாலும் போன தடவை முதலமைச்சர் கேண்டிடேட் அவர் தான் முன்னெடுத்ததுனால அவருக்கு வந்து அந்த முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்துட்டு துணை முதலமைச்சர், சபாநாயகர், ஒரு 16 அமைச்சர்களை பாஜக வாங்கிக்கிச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே எங்கே சிக்கல் வருதுன்னா, ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்கள் கட்சியில் எம்பியா இருந்த சிங் அவர் வந்து டெல்லியில் இருக்கும்போது அவர் வந்து அங்கே பிஜேபிக்கு ரொம்ப பரிச்சயம் ஆகிறார். நிதிஷ்குமார் எம்பி ஆனால் பிஜேபிக்கு சப்போர்ட்டில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து போனதில் வந்து இரும்புத்துறை ஒதுக்கி பிஜேபியில் வந்து பிஜேபிக்காரங்க வந்து அவரை வந்து இரும்புத்துறை அந்த ஒரு கேபினெட்டை கொடுத்து அவர் வந்து தங்கள் ஆட்கள் போல செயல்படுறதா ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதாவது நிதிஷ்குமாரை கார்னர் பண்ணுறதுக்கு சிங்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து நிதிஷ்குமாருக்கு தெரிஞ்சு அவரை எந்த அளவுக்கு கட்டம் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கட்டம் கட்டி ஒரு கட்டத்தில் கட்சி விட்டே தூக்கிட்டார். ஏன்னா நாளைக்கு பாஜக ஒருவேளை சிங்க வச்சு நம்ம கட்சியை உடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத இன்னைக்கு அவர்கள் தொண்டர்களே உணர்றாங்க. ஒருவேளை சிங் அவரை வந்து இன்னும் கட்சியில் வச்சுருந்தாங்கன்னா அவரை வச்சே ஐக்கிய ஜனதாதளத்தை எப்பயோ பாஜக உடைச்சிருக்கும். அது வந்து முறியடிச்சாச்சு ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே இந்த தேர்தல்லையே நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் கட்சி இந்தளவுக்கு தோல்விக்கு காரணம் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன், அந்த பையனுக்கு மறைமுகமாக பாஜக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நிதிஷ்குமாரோட குற்றச்சாட்டு. அந்த தொண்டர்களும் அதான் சொல்கிறாங்க, அங்கேருந்து வர ரிப்போர்ட்டே அதான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ மகாராஷ்டிராவில் ஷிண்டே சிவசேனா உடைச்சி எப்படி எம்எல்ஏக்களை கூட்டு போனாரோ அதே போல் இங்கேயும் அடுத்த தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குது. 2024 தேர்தலில் நம்மளை இவங்க கழட்டி விட்டுருவாங்க, அடுத்த தேர்தலில் நம்ம முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லை அப்படிங்கிறத நிதிஷ்குமாருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. அதனால் இப்போவே என்ன பண்ணிட்டார், உஷாரா என்ன பண்ணிட்டார், அதற்கு முன்னாடியே இவர் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க இன்றைக்கி தான் வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதள பையனோட பேசினார், காங்கிரஸோட பேசினார்ல. இது ஏற்கனவே திட்டமிட்டான ஒரு 3-4 மாதமாக இதற்கான திட்டம் தயாராகிடுச்சு. அதனால் இன்னைக்கு அதை அமுல்படுத்தியிருக்காரு, அவ்வளோதான். சரி, எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், பாஜக எல்லா மாநிலத்திலையும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவோம் மிரட்டும்லாம் சொல்லுவோம், இந்த ஸ்டேட்டில் ஏன் பண்ண முடியலன்னா, சரியோ தப்போ நீங்கள் உங்கள் கொள்கையில் வந்து ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, கொள்கைன்னு ஒன்று இருக்கணும். இப்போ வந்து மகாராஷ்டிராவில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற சிவசேனா நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸோடையும் சிவசேனாவோடையும் தேசியவாத காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சோம்னா அந்த தொண்டர்களே இந்துத்துவாவை விட்டு உத்தவ் தாக்கரே விலகி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தது. ஆனால் இங்கே என்னென்னா, லல்லு பிரசாதோட பெரிய முழக்கமே பாஜக இருக்கக்கூடாது, இந்துத்துவா இருக்கக்கூடாது, அதான் கொள்கை. அந்த கொள்கை இருக்கிறதுனால அந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் ஒருவேளை அவங்க நேர் எதிர் துருவமாக இருக்கிற பாஜகவுக்கு போனால் அவங்க தொகுதியிலேயே பிரச்சனை வந்துடும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து அதாவது உங்களுக்கு தெரியும், பண்ணையார்களுக்குன்னு தெரிய அடியாட்கள், ரன்வீர் சேனா, இப்படி பயங்கர அமைப்புகள்லாம் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து அங்கே வந்து ஆள் கடத்தல் ஈழ்கடத்தல் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் அங்கே வந்து லல்லு பிரசாத் யாதவ் மிகப்பெரிய டஃப் கொடுக்குற கட்சி, அந்த கட்சியை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக உடைச்சிட முடியாது. அதனால் பாஜகவுக்கு அங்கே உடைச்சி கொண்டு வரத்த அளவுக்கு கட்சி இல்லை. அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி தான் பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ராஷ்ட்ரிய ஜனதாதளமும் ஐக்கிய ஜனதாதள கட்சி, அப்புறம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இதெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஆட்சி அமைக்க போகிறாங்க. இது அகில இந்திய ரீதியில் என்ன ஒரு மாற்றம் வரும்னா எல்லா இடத்துலயும் பிஜேபி தான் கட்சியை உடைச்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு என்னடா பிஜேபிக்கே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட், பெரிய அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்கார் நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லலாம். இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா பாஜக அங்கே பீகாரில் போன தேர்தலில் எம்பி தேர்தலில் ஜெயிச்சதே நிதிஷ்குமாரோட கூட்டணி தான். நிதிஷ்குமாரோட கூட்டணி இல்லாமல் அதாவது ஆர்ஜேடி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துன்னா அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் நிறைய விஷயத்தில் பாஜகவுக்கு எதிரான மனநிலை இங்கே இருக்குது. இன்னும் பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான் வரும். ஆனால் நிதிஷ்குமார் எடுத்த முடிவு சரிங்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று அரசியல் நோக்கருக்கு சொல்கிறது, இதில் அவர் ஒழுங்காக இருப்பாரா? ஏன்னா இந்த கூட்டணி ஆச்சு 2 வருஷம் ஒழுங்காக போயிடணும். இதில் ஏதாவது சிக்கல் வந்தால் தான் பாஜகவுக்கு லாபமாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டிய நிலைமையில் இருக்குது. இது தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமார் கூட இருக்கிறது நல்லதுங்கிறார். வரக்கூடிய எம்பி தேர்தல் வரைக்கும் கவர்மெண்ட் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார் நிறையா பிரச்சனைக்காக. எது எப்படி இருந்தாலும் தேசிய அரசியலை பொறுத்தவரை எதுவும் நடக்கலாம். இது பீகார் ஆளுகின்ற பாஜகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தம் கொடுத்ததுன்னே சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.